ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சுவையான பால்கோவா. இந்த மாதிரி சுவையான பால்கோவா செய்யாது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பால்கோவா செய்ய தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம் வாங்க. ஒரு லிட்டர் பால் எடுத்துருக்குறோம், ஒரு கப் சர்க்கரை, நெய் தேவையான அளவு, நாலு இல்லைனா அஞ்சு ஏலக்காய் பொடி பண்ணி எடுத்தாச்சு. வாங்க இப்போது எல்லாருக்கும் பிடிச்ச பால்கோவா செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். பால்கோவா செய்கிறதுக்கு கொஞ்சம் கனமான பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போது பாத்திரம் காஞ்சிருச்சு, வாங்க பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன பால் இருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம். பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இப்படி கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். நம்ம ஒரு லிட்டர் பால் ஊற்றணும். இதை நல்லா சுண்டி இப்போ ஒரு அரை லிட்டர் பால் அளவுக்கு வந்துருச்சு. நீங்கள் இதை பசுமாலை கூட ட்ரை பண்ணலாம், இன்னும் டேஸ்ட் நல்லாவே வரும். நம்மளுடைய பால்கோவா பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போது இதில் சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாம். எடுத்து வச்ச ஒரு கப் சர்க்கரையை அதில் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு இனிப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு லிட்டர் பாலுக்கு இந்த கப்பால ஒரு கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்துட்டு இப்படி மெதுவாக கிளறி விடுங்க. கொஞ்ச நேரம் அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஏன் லோ ஃப்ளேமில் வைக்க சொல்கிறேன்னா, இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும். அடிப்பிடிச்சிச்சின்னா பால்கோவோட சுவையே மாறிடும். மெதுவாக கலரை விட்டுக்கலாம். கலரை விட்டுட்டே இருக்கணும், அப்படி இல்லைனா அடிப்பிடிச்சிடும். இப்போ நம்ம பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வீட்டில் காசின நெய் ஃப்ரெண்ட்ஸ், கலைய வாங்கலை. நெய் எப்படி தயாரிக்கின்ற வீடியோ ஃபியூச்சரில் நாங்கள் போடுறோம். இப்போது ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணதுமே அதனுடைய நறுமணமே ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரை விட்டுக்கலாம். பால்கோவும் நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகணும், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நெய் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நெய்யை ஸ்கிப் பண்ணிடலாம். சில பேருக்கு பால் வாசனை வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க நெய் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பால் வாசனை வராது, அதிகமாக வராது. அதுக்கு தான் நம்ம நெய் ஆட் பண்ணுறோம். இப்போது
ஏலக்காவை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்து நல்லா கலரி விட்டுறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பால்கோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணலாம் வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சும்மா டெக்கரேஷனுக்காக எதாவது நட்ஸ் நீங்கள் மேலே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு தேடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.